ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. ஹலோ. ஸோ பொங்கல் சீரீஸில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த எம்இஎன் திக்கான ஜவ்வரிசி பாயாசம். ஸோ இது 3 இன்க்ரீடியன்ட் வச்சு 20 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்வீட்டாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் ஜவ்வரிசி நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப்க்கு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். எவ்வளோ நேரத்துக்குன்னா 30 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க போகிறோம். ஸோ இது ஊற வைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து என் சேனலில் நான் ஆல்ரெடி பொங்கல் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொங்கல் அண்டு பாயசம் ரெசிபி வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து இந்த பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கீ போட்டு நான் வந்து முந்திரி கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து கடைசியாக வந்து ரேசின்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி இந்த வந்து அப்படியே ஓரமாக தூக்கிவேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன், பாசி பருப்பு பாயசம். ஸோ அதுவும் லிங்க் கீழே இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் இப்படி திரும்பறதுக்குள்ளே ஒருத்தர் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போனார், என் தம்பி அது. ஸோ இப்போ பேக் டு த ரெசிபி வந்தீங்கன்னா, ஒரு பேனில் நீங்கள் வந்து 3 கப்ஸ்க்கு வந்து பால் எடுத்துக்கோங்க. ஸோ 3.5 கப்ஸ்க்கு ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படியே நீங்கள் வந்து பேக்கெட்லேருந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் போட்டு நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஸோ ஜவ்வரிசி வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக வரணும். இப்போ ஒயிட் கலர்லேருந்து வந்து அது டிரான்ஸ்லூசண்ட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்க்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து திகட்டாது, இது கரெக்டான அளவு. நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே சர்க்கரை நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பட் இது பக்காவாக இருக்கும். ஸோ மில்க் வந்து நல்லா 20 மினிட்ஸ்க்கு நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி நல்லா திக்காட வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். ஸோ குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி அண்ட் திராட்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சுட சுட நீங்கள் சூப்பராக இந்த திக்கான ஜவ்வரிசி பாயசம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் சீசனை கண்டிப்பாக வந்து ஜாலியாக இருங்க. அண்ட் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.